செய்திகள் தொடர்கின்றன. மாணவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக 16ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கு நிக கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் கார்த்திக் மற்றும் ஜோயல் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தேமுதிகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கழக உறுப்பினர் அட்டை பெற்றுக் கொண்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அரசியல் என்றால் சாக்கடை என ஒதுங்கியிருக்கும் சூழ்நிலையில் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொண்டுள்ள இளைஞர்களே நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் என பெருமிதம் தெரிவித்தார். கேப்டனின் கொள்கை, தைரியம் உள்ளிட்டவற்றால் கவர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் தேமுதிகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு அரசியல் அப்படின்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகும் மக்கள் தான் இன்னைக்கு எங்கேயுமே அதிகம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பது சாக்கடை இல்லை, அதில் நாங்கள் துணிந்து இறங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு வந்து இறைந்திருக்கிறீர்களே இளைஞர்கள், இதுதான் நாளைய தமிழகம், இதுதான் நாளைய வரலாறு, இதுதான் நாளைய தமிழகத்தை ஒரு வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான அடையாளம். இது தமிழ்நாட்டில் எல்லா வளத்தையும் நாங்கள் கொண்டு வர எங்களை தேமுதிகாக நாங்கள் இன்னைக்கு சேர்ந்து கேப்டனோடு கைகளை நாங்கள் வலுவாக்குவோம் என்று இணைந்திருக்கிறீர்களே இந்த இளைஞர் பெருமக்களாகிய நீங்கள் தான் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 2 நாட்களாக நீட் தேர்வுக்கு பயந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்தார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாணவர்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என கூறினார். தேர்விற்கு பயந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கொண்டு சென்றவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்வு என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி எனவும் மாணவர்கள் அதனை கடந்து செல்ல வேண்டும் என்றும் கூறிய அவர், தேர்வு குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஊக்கம் அளித்து தைரியம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதற்காக பயந்து ஒரு 4-5 மாணவர்கள் இந்த 2 நாள்ல மட்டும் இறந்திருக்காங்க தற்கொலை செய்து கொண்டு. இது எவ்வளவு ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் என்றாலே யார்? மாணவன் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுவான் என்பதுதான் வரலாறு. ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு தன்னை வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்களுக்கு மனதைரியம் இல்லாமல் போவதற்கு காரணமே இங்கு எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. மாணவ சமுதாயமே, இளைஞர் சமுதாயமே, நீங்கள் விழித்தெழுங்கள். இங்கு எல்லாமே, தமிழ்நாட்டில் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இன்னைக்கு இளைஞர்களுடைய உயிரோடு அரசியல் விளையாடிக்கிட்டு இருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இளைஞர்களே, படிப்பு என்பது ஒரு பார்ட், நம்ம லைஃப்ல அது ஒரு பார்ட் தான். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்கு கடந்து செல்வதற்கு. ஒரு தேர்வு எழுதுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்னும் நம்ம எத்தனையோ சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. உண்மையான தலைவர் யார் என்பதை மக்கள் அறிவர் என கூறியவர், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என கூறியவர் கேப்டன் என்றும், தொலைநோக்கு பார்வையோடு கேப்டன் அறிவித்த பல திட்டங்கள் இன்று பல மாநிலங்களில் பின்பற்றப்படுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் 2021 தேமுதிக மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என உறுதிபட தெரிவித்தார். உண்மையான தலைவர் யார், மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர் யார், மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி எது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். இன்னைக்கு எத்தனையோ திட்டம் கேப்டன் ஃபர்ஸ்ட் தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னார், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். லஞ்சம் ஊடத்தை ஒழிப்போம் என்று சொன்ன முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். அப்பளா எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க கேப்டனுடைய பாலிசியை பத்தி, எப்படி லஞ்ச ஊழலை இவர் ஒழிச்சிருவாரு, எப்படி பா வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு. இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப மட்டும் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? தொலைநோக்கு பார்வையோடு கேப்டன் அவர்கள் சொன்ன அத்தனையும் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும், ஏன் நம்ம ஸ்டேட்லயும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அதுபோல் இன்றைக்கு இது ஒரு சிறு உதாரணம் தான். தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைக்கும் விழா இனி தொடர்ந்து நடக்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
2021 ஒரு மாபெரும் சக்தியாக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய உறுதியோடு இருங்க. வெற்றியும் நிச்சயம் என்பதை உறுதியா சொல்றேன். இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடு முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பலவிதமான தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் நீட் தேர்வு என்ற பெயரில் மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். சில அரசியல் கட்சிகள் ஜாதி மொழி என அனைத்திலும் அரசியல் ஆதாயம் தேடும் சில அரசியல் கட்சிகள் மாணவர்கள் வளரத்திலும் அரசியல் ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்த காலத்தில்தான் நீட் தேர்வுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மொழியை வைத்து அரசியல் செய்பவர்களின் குடும்பத்தினருக்கு அந்த மொழி தெரிந்திருப்பதாக கூறிய அவர், அந்த குடும்பத்தினர் நடத்தும் பள்ளியில் இருந்து அந்த மொழியை நீக்க வேண்டுமென தெரிவித்தார். இந்தியா முழுக்க ஒரே ஒரு கல்வி வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா தினந்தோறும் எத்தனையோ மாற்றங்கள் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மெடிக்கல் படிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்னு வரும் பொழுது தான் கேப்டன் வந்து அதை வரவேற்றார். ஆனால் நீட் எக்ஸாம் என்கின்ற பெயரில் மாணவர்களை கொடுமைப்படுத்துறது, இங்கிக்கு அங்கே அலைய வைக்கிறது. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், என் மனதை மிகவும் துன்புறுத்திய ஒரு விஷயம். திருமணமாகி வந்த அந்த பெண் தாலியை கலட்டி வச்சுட்டு மெட்டியை கலட்டி வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறது கலாச்சாரத்தை எல்லாம் உண்மையில் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். ஆனால் கல்வி தரம் உயரணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி வந்தால் நாட்டுக்கு நல்லது என்றால் அதை நாங்கள் வரவேற்போம். மொழியில் அரசியல், மாணவர்களில் அரசியல். இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டா உடனே ஓடுறாங்க, 5 லட்சம் கொடுக்குறேன், 7 லட்சம் காம்படிஷன். அதில் தொடர்ந்து 4 பேர் இறந்த உடனே எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? மரணத்தில் அரசியல் செய்யும் ஒரு கீழ்த்தனமான அரசியலை நான் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தபோது தான் இதே துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டார் நீட் வரணும்னு சொல்லி. இன்றைக்கி அவங்க தான் அதை வந்து பெருசாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சி ஒரு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தெரியாதவர்களான்றது தான் என்னோட ஒரே கேள்வி. இன்றைக்கி அந்த லாங்குவேஜை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி அவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியும். அவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் இன்றைக்கி அந்த லாங்குவேஜை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கி அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்தி நாங்கள் இந்திக்கு எதிர்ப்புன்னு சொல்கிறவங்க உண்மையிலே வந்து இருந்தால் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அந்த லாங்குவேஜை ரிமூவ் பண்ணுங்கள். அதனால் தமிழ் நம்முடைய கண், தாய்மொழி, உயிர், அது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா அதர் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது என்பதுதான் கேப்டனுடைய கொள்கை. கொரோனா காலத்தில் ஏற்கனவே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ள விவசாயிகளின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் கூட முறைகேடு செய்தது கேவலமான செயல் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். எனவே மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதோடு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல. இன்னைக்கு அவங்களுக்கு மழையிலால ஒரு பாதிப்பு, மழை இல்லைலாம் ஒரு பாதிப்பு. இன்னைக்கு கோல்டு ஸ்டோரேஜ் இல்லாமல் இன்னைக்கு எத்தனை நெல் வந்து இன்னைக்கு மழையில் நனைஞ்சு வீணாக போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனையோ இன்னல்களை விவசாயிகள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு நிதியை ஒரு கவர்மெண்ட் ஒதுக்குனா அதையும் நீங்கள் திருடி சாப்பிட்றீங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது அப்படின்றதான் இந்த சொல்கிறேன். அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது யாராக இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்தவர்கள்கிட்ட இருந்து அதை வாங்கி உரிய விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கணும். அதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழக அரசுக்கு மட்டுமில்லை, மத்திய மாநில இரண்டு அரசுகளுமே இதில் ஸ்டெப் எடுக்கணும். எங்கெல்லாம் மிஸ்யூஸ் ஆகியிருக்கோ அந்த காசு வசூலிக்கப்பட்டு உரிய அந்த விவசாயிகளுக்கு போய் சேரணும். இதனிடையே தேமுதிகவில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைய பாடுபடுவோம் என உற்சாகத்துடன் தெரிவித்தனர். கேப்டன் தலைமையில் எல்லாமே பக்காவாக நாங்கள் கொண்டு வரணுங்கிறது எங்களோட மெயின் எய்ம். ஏன்னா கேப்டன் கூட சேர்ந்தது ஒரு முக்கியமான திங்கிங் எதுக்குன்னா அவர்கிட்ட அந்த லாயல்ட்டி, அந்த நேர்மை, அந்த நேர்மைனால மட்டும்தான் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க.
ஏன்னா அவரோட கொள்கை மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொள்கை, மற்ற யாருக்குமே என்னை பற்றி அது மாதிரி இல்லை. ஸோ அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மை மட்டும்தான் வருது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் யங்ஸ்டர்ஸ் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெஷலி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட் விங்காக நிறைய டெவலப் பண்ணோம். கேப்டன் பிரபாகரனுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரபாகரனுக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட சேர்ந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் கேங்காக நாங்கள் டெவலப் பண்ணோன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த நாளில் நல்ல நாளில் இன்றைக்கி தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 16th நாளில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு இளைஞர்களாக ஒரு 100 பேர் இணைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். இது இல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் அனைவரும் ஒன்று திரட்டி அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் கன்ஃபார்மாக கேப்டனாக நாங்கள் சிஎம்மாக உட்கார வைக்கிறது தான் எங்களோட வேலையே. இது கண்டிப்பாக நடக்கும். இது நடக்க வைக்கிறது தான் எங்களோட இளைஞர்களுடைய வேலை. இந்நிகழ்ச்சியில் கழக துணைச் செயலாளர்கள் எல்கே சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி, கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன், கழக இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி, இளைஞரணி துணைச் செயலாளர் மகேந்திரன், மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன், மகளிரணி துணைச் செயலாளர் சுபமங்கலம் டெல்லி பாபு, வடசென்னை மாவட்ட செயலாளர் மதிவானன், மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் தினகரன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.